मणि
அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே என எல்லாம் வல்ல அண்ணாமலை பெருமானுடைய பேரருளும் பெரும் கருணையும் ஞான குருவாகி தென்முக கடவுளாம் தட்சிணாமூர்த்தி பெருமான் தொடங்கி வாழையடி வாழை என தொடர்ந்து வருகின்ற ஞான சந்தான குரு பரம்பரையினுடைய குருவருடும் பரிபூர்ணமாக நிரம்ப பெற்ற காரணத்தினாலே இன்றென கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று என்று மணிவாசகருடைய வாக்கிற்கிணங்க இன்றைய ஞாயிற்றுக்கிழமையாம் இந்நன்னாள் முழு நாள் நமக்கு திருவருளையும் குருவருளையும் ஒரு சேர சிந்திப்பதற்கு பெரும் பாக்கியமாக வாய்க்க பெற்றிருக்கிறது என்கின்ற முதற்கண் மகிழ்ச்சியோடு உன் நண்பனை பற்றி சொல்லி உன்னை பற்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுவார்கள். ஒரு சீடனை பற்றி அறிந்து கொண்டால் அவர்களுடைய குருவின் பெருமையை நாம் அங்கு அறிந்து கொள்ளலாம். அந்த வகையில் அற்புதமான குரு பக்தியிலே தோய்ந்து திளைந்து இருக்கின்ற சிவனடிமை என்று தன்னை சொல்லிக் கொள்ளுகின்ற பாசார் நம்முடைய இளையான்குடி மார நாயனார் திருமடத்தின் மடாதிபதி சிவபாலா அவர்களை அன்போடு மனதார வாழ்த்தி இரவு மழை பாராமல் வறுமையிலும் விதை நெல்லில் அமுதிந்த இளையான்குடி மாரநாயனாருடைய திருநாமத்தினாலே இத்திருமடத்தை பாசார் பிரம்மபுரீஸ்வர பெருமானுடைய திருவருளும் இன்றைக்கு எத்தனை குருமார்களுடைய குருவருள் இங்கே நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இத்தனையும் அவருடைய இதயமும் அந்த இதயத்தில் ஈரம் தோய்ந்த அந்த அன்பும் தான் காரணம். அந்த அன்புதான் சிவமே அன்றி சிவம் வேறு எங்கும் இல்லை. அவர் இதயத்தில் தான் குடியிருக்கிறது. அதுதான் நம்மை எல்லாம் இங்கே ஒருங்கே இன்றைக்கு ஒன்று சேர்த்திருக்கிறது. அதற்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவித்து அந்த ஈர அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கும் வண்ணம் திருமடம் காலம் காலம் கடந்து தன் தொண்டினை சிறப்புடன் செய்ய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையையும் முன்வைத்து அற்புதமான திருநாளில் திருக்கழுத்து திருவாசக சித்தரையா அவர்கள் எழுந்தருளி உலாசி வழங்கியும் நம்முடைய திருப்பணி சிறப்பல் ஐயா உடனாயிருந்து ஒன்றா துணையாய் சகலவற்றையும் நடத்தி கொண்டிருப்பதையும் திருவாசக கனி பழம் பாட்டியம்மா வந்து ஆசீர்வாதம் செய்ததையும் பல பெரியவர்கள் நம்முடைய அன்பிற்கினிய கல்யாண சுந்தர மோதுவாருடைய தேனினும் இனிய குரலை மீண்டும் கேட்பதற்கு இன்றைக்கு நமக்கு திருவருள் வாய்த்திருக்கிறது. இப்படி இன்னும் சிறப்புக்கு சிறப்புகள் சொல்லிக்கொண்டே போகின்ற தருணம் காலம் கருதி நம்முடைய திருமுறை விண்ணப்பத்தை நிறைவு செய்து தொடர்ந்து நாட்டியாஞ்சலி நடைபெற உள்ளது. அதையும் நாம் செவிக்கு உணவும் கண்ணுக்கு உணவும் பிறகு அன்னமாக ஆகாரமும் எடுத்துக்கொண்டு இன்றைய நாளின் பலனை பெறுவோமாக என்று சொல்லி வழிபாட்டுக்கு செல்கிறோம். திருச்சிற்றம்பலம் ஐந்து கருத்தனை ஆனை முகத்தனை இந்தில் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே மூலாதார பொருளே போற்றி சிவேல் முருகனுக்கு சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சாறு சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வரு பொற்றாள் என் உயிர் துணையே புழியர்கோல் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி 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 இரவு மழை பாராமல் வறுமையிலும் விதை நெல்லில் அமுதீந்த இளையான்குடி மாரநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. சைவ சமயத்தின் அடிப்படை சாதனம் திருநீரு.
அது இல்லாத பேரு வேற ஒன்றுமே கிடையாது. அந்த திருநீற்றின் பெருமையை பன்னிரு திருமுறைகளையும் பறைசாற்றுகிறது, பதினான்கு சித்தாந்த சாத்திரங்களும் போற்றுகிறது. இன்று வரை அருளாளர்கள் திருநீறு தான் நமக்கு பிரதானம் என்று உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதை நாமும் இந்த நாளில் சிந்திக்க வண்ணம் விஞ்ஞான சம்பந்த பெருமானுடைய மந்திரமாவது நீரு என்னும் திருப்பதியத்தோடு இன்றைய பாராயணத்தை துவங்குகிறோம். திருச்சிற்றம்பலம் நம சிவாய மந்திரமாவது நீர் பானவ மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவராயுமை பங்கள் திருவா நீர் அவரம் மறுப்பது நீர்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க.